சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க. அப்புறம் குட்டி சுட்டி ஷோ மூலமா பிரபலமானவர் தான் இமான் அண்ணாச்சி. இவரை நிறையா டிவி ஷோஸ்லையும் பல தமிழ் படங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம். இமான் அண்ணாச்சி பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இமான் அண்ணாச்சியோட உண்மையான பெயர் இமானுயல். இமான் அண்ணாச்சி டிசம்பர் 7, 1968 தூத்துக்குடியில் பிறந்தார். இவருக்கு இப்போ 48 வயசு ஆகுது. இவரோட அப்பா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மற்றும் புகழ்பெற்ற மேடை பேச்சாளர். இமான் அண்ணாச்சி கூட பிறந்தவங்க 3 பேர், 2 அண்ணங்க 1 தம்பி. இவங்க தூத்துக்குடியில் மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இமான் அண்ணாச்சிக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசையாமா. அதனால இவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே வீட்டை விட்டு சென்னைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ராயப்பேட்டையில் இருக்க ஒரு பாத்திரக்கடையில் வேலை செஞ்சுருக்காரு. பாத்திரக்கடையில் வேலை செஞ்சுட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் தேடிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியாக பல கஷ்டங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது என்ன படம்னா 2006 வெளிவந்த சென்னை காதல்ங்கிற படம் தான். இந்த படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம்தான் தலைநகரம், வேட்டைக்காரன் போன்ற படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க, குட்டி சுட்டிஸ் போன்ற ஷோ பண்ணது மூலம் இமான் அண்ணாச்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. இமான் அண்ணாச்சியோட மனைவி பெயர் ஆக்னஸ் பிரியா. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு ஜெஃபி சைனி. இவங்க சென்னையில் இருக்க தனியார் பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. இமான் அண்ணாச்சியோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இமான் அண்ணாச்சி என்னதான் சினிமாவில் இப்போ பிரபலமான காமெடி நடிகர் ஆனாலும் வீட்டில் எப்பவும் போல சாதாரணமாக ஜாலியாக தான் இருப்பாராமா. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.